ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विघ्नो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलिडुमदिल्पुडेसूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகாய்த்தும் விளக்கும் ஜோதிரங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகதும் புயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர கருணாளே. கம்பனில் காவியநாயகன் ராமனை பற்றிய அனுபவம். ஆரண்யகாண்டம் துவங்குகிறது விராத வதம் அல்லது விராதன் வதம். விராதன் வதத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பரதன் பாதுகையை பெற்று சென்ற பிறகு ராமபிரான் லக்ஷ்மணனோடு கலந்து ஆலோசித்து இனிமேல் இங்கு இருப்பது தகாது, அடிக்கடி மக்கள் கூட்டங்கே வர தொடங்கிவிடும், ஆகையினாலே நாம் தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே செல்லலாம் என்று சொல்லி அப்படி போகும் பொழுது அத்ரி முனிவருடைய ஆசிரமம் அடைகிறார்கள். அங்கே அனசூயை என்ற மிகச்சிறந்த கற்புக்கரசியை சந்தித்து அனசூயையும் சீதையும் பேசிக்கொள்ளும் காட்சி அற்புதமானது. அனசூயை வயது முதிர்ந்தவள், சீதையை குழந்தா என்று அழைத்து உங்களுடைய கணவன் உன்னை அடைவதற்கு ஒரு வில்லை வளைத்தானாமே, அது ஒடிந்து விட்டதாமே, அதை பற்றி சொல்லு என்று சொல்லி சீதையின் திருவாக்கினாலேயே சீதையினுடைய திருமணத்தை பற்றி அத்ரிமுனிவரின் மனைவியாகிய அனசூயை அறிந்து கொள்கிறாள். அடுத்து பல அணிகலங்களை தருகிறார். இப்படி அனசூயையை அத்ரியையும் திவ்ய தம்பதிகளை தரிசனம் செய்த ராமனும் சீதையும் ஆகிய திவ்ய தம்பதிகள் தண்டகாவனத்துள் போகிறார்கள். அன்னமாமுனியோடு அன்று அவன் உறைந்து அவன் அரும் பண்ணி கற்பில் அனசூயை பணியால் அணிகலன் துண்ணு தூசினொடு சந்து இவை சுமந்த ஜனகன் பொன்னொடு ஏகி உயர் தண்டகவனம் புகுதலும். அப்படி தண்டகவனத்திலே தண்டகாவனத்திலே உள்ளே சென்ற பொழுது அங்கே ஒரு அரக்கன் வருகிறான். அந்த அரக்கனை பற்றி அதிகமாக வர்ணிக்கிறார் கம்பன். செங்கணங்க அரவின் பொருளில் செம்மணி விராய் வெங்கணங்க வலயங்களும் இலங்க விரவி சங்கணங்கிய சலஞ்சல மலம்பு தவள கங்கணங்களும் இலங்கிய கரம் பிறவை. அவருடைய கச்சி எப்படி இருந்தது, கையிலே கங்கணம் எப்படி இருந்தது, அவருடைய கைகள் எப்படி இருந்தன, அவன் என்னென்ன ஆயுதங்களை வைத்திருந்தான், புங் துளங்கி என கண்கள் கனல் பொங்க மலைசூவின் துளங்கிட விலங்கல்கள் குலுங்க வெயிலும் கண்டு உளம் கதிர் குறைந்திட நெடுங்கடல்களாம் மண் துளங்க வய அந்த கண்மனம் தளரவே. இப்படி கண்களெல்லாம் நெருப்பு பொறி பறக்க விண்ணவர்கள் கலங்க மலைகள் குலுங்க சூரியனும் தன் வெப்பத்தை குறைத்து கொள்ள கடல்கள் எல்லாம் கலங்க இப்படி யமனே கூற்றும் நடுங்கும்படி அங்கே வருகிறான் விராதன். இதை குலசேகர ஆழ்வார் சொல்லுவார், வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமிவா முனி கொடுப்ப வரிவில் வாங்கி கலைவனக்கு நோக்கரைக்கு மூக்கை நீக்கி கரணோடு தூரனந்த உயிரை வாங்கி சிலைவனக்கு மண்மறிய வைதான் தன்னை திலைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் தலைவனைக்கு கைகை ஒப்பியத்தவல்லார் திரிதலால் தவமுடை தரணிதானே வலிவனக்கு என்று சொல்லுவார். எவரும் பார்த்தவெல்லாம் நடுங்கும் வண்ணம் இருக்கக்கூடிய பலம் படைத்தவனாக இருக்கிறான் அந்த விராகன். அவன் சீதையை கவர்ந்து எடுத்து செல்கிறான்.
நில்லு நில்லும் என வந்து நினமுண்ட நெடுவன் பல்லு வல்லையிரு மின்னு பகுவாய் முளை திறந்து அள்ளி புல்லும் அவர் அன்னமனையாளை ஒரு கை சொல்லும் எல்லையில் முகந்து வீர் விசும்பு தொடரே. திடீரென்று ஒரு அரக்கன் சீதையை தூக்கி சென்ற பொழுது ராமன் நிமிர்ந்து பார்க்கிறான். அந்த அரக்கன் சொல்லுகிறான், ஆதி நான் முகன் வரத்தின நதாவி அகலேன், ஆதி நான் முகன் வரத்தின நதாவி அகலேன், பிரம்மதேவன் வரம் கொடுத்திருக்கிறான், என்னை எளிதாக கொல்ல முடியாது. இப்பொழுது ராமபிரான் அம்பு தொடுக்கிறார். விராதன் சீதையை கீழே விட்டுவிட்டு ராமலக்கோரை எதிர்க்கிறார்கள். மெய்வரத்தின மிடல் பட விடுப்படுகிலன் செய்யுமற்றீகள் என்று சினவாள் உருவிவன் கை துணித்துமென முந்து கழுகி பல புயத்து எய்வில் மல் பொருவு தோல்லிருவர் ஏற நிறுதல். ராமலக்கோர்கள் விராதன் தோல் மேயிக் கொண்டு மரத்தை வெட்டுவது போல அந்த கைகளை வெட்டுகிறார்கள். அழுது வாய் குழறி ஆறுயிர் அழுங்கி அலையா எழுது பாவையனையால் நிலை உணர்ந்து இளையவன் தொடுதுதேவி துயர் கூற விளையாத தொழிலோ படுது வாழி என ஊழி முதல்வன் பகவூரும். சுதமான காட்சிகள். சீதா பிராட்டி அரக்கனாலே தூக்கிச் செல்லப்பட்டு ராமனும் லக்ஷ்மணும் சண்டை போடுவதனாலே கீழே விட்டுவிட்ட பொழுது அந்த கொடி போன்ற புதிய அனுபவம் சீதா பிராட்டி கலங்குகிறாள். அப்பொழுது லட்சுமன் பேசுகிறான், அண்ணா தமையனை பார்த்து, அண்ணா அண்ணி இப்படி பயப்படுகிறாளே, நீங்கள் விளையாடி கொண்டிருக்கீங்களே, சீக்கிரம் இவனை அழியுங்கள் என்று சொல்ல, ஏக நின்ற நெறி எல்லை கடிதேறி நிதில் போக நின்றன நினைந்தனன் இவன் பொருகிலோய் சாகலில் பொருளன்று எனகும் தகமையோ வேகவும் கடலினும் தொழும் விராதன் விழவே. நான் போகின்ற வழியிலேதான் போகிறான், எனவேதான் நான் சும்மா இருந்தேன் என்று சொல்லி இதோ அடிக்கிறேன் பார் என்று சொல்லி விராகனை அழிக்கிறார். விராகனை எளிதாக அழிக்க முடியாது, ஆகையாலே மண்ணிலே புதைக்கிறார்கள். மண்ணிடை கடிது பொத்துதல் வழக்கு எனலுமே பூமியிலே புதைத்து அழித்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த அழுத்தப்பட்ட இறந்து போன விராதன் உடலிலிருந்து ஒரு தெய்வீகமான உருவம் தோன்றுகிறது. ராமாயணத்திலே கம்பனாரும் கவிச்சக்கரவர்த்தி கம்பனார் ஆழ்வாராக மாறி அற்புதம் அதுதான். ஆழ்வார்களெல்லாம் அடியார்கள் பாடியதாக பாடுகிறார்கள், அன்பர்கள் பாடுவதாக பாடுவார்கள். கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்வது போல கூடாரி வெல்லும் காகுத்தனாக இங்கே கபந்தன் துதி என்றும் விராதன் துதி என்றும் விராதன் ராமனை துதிப்பது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான காட்சிகளாக பதிவு செய்யப்படுகின்றன கம்பராமாயணத்திலே. அருமையான பாடல். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனவும் பாதங்களிவ என்னின் படிவங்கள் எப்படியோ ஓதங்கொள் கடலன்றி ஒன்றினோடொன்றோவா பூதங்கள் தொறுமுறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. வேதங்கள் அறிகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையின் படிவங்கள் எப்படியோ. எம்பெருமானே, உடைய திருமேனி தேனே மலரும் திருப்பாதம், வேதங்கள் அறிகின்ற உலகெங்கும் விரிந்தன சகஸ்த சீரிஷா புருஷா. இந்த உலகத்தையெல்லாம் வியாப்னோதி விஷ்ணு பரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பரந்தாண்டமிடனே கரந்தெங்கும் பரந்துளன். எம்பெருமான் எங்கும் இருக்கிறான். அப்படிப்பட்ட விஸ்வரூபனே எம்பெருமானே, உன்னுடைய திருவடி நிலைகளை பார்த்தாலே அற்புதமாக இருக்கிறதே, உன் திருமேனி என்ன அழகாக இருக்கும். பாதங்கள் இவ என்னின் படிவங்கள் எப்படியோ புறங்கான அகங்கான பொதுமுகத்தில் அரு நோக்கம் இரண்டாத தாமரிக்கன் எம்பெருமான். எம்புதியால் அரங்காத்தற்கு உனக்கு ஒருவராரும் துணையின்றி கரங்காகும் என திரிய நீயேயோ கடவாய்தானோ. எம்பெருமானே, நீயே அறக்கடவுள், ராமோ விக்கிரகவான் தர்மா, அறம் வளர்த்த நம்பினி. எனவே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா?
அகமும் புறமும் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ தாமரை கண்ணன் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து சொம்பரி ஓடி நீந்தவ பெரியவாய கண்கள் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அறங்குளத்த நம்பி நீ அறம் காத்தற்கு உனக்கு ஒருவர் ஆகும் துணையின்றி கரண்டாகும் என தெரிய என்று சொல்லுகிறார். எனவே நீ இந்த உலகத்திலே தர்மத்தை காப்பதற்காக உன்னை எந்த அளவுக்கு சௌலபியத்திலே சௌசல்யத்திலே என்னென்ன யோனியுமாய் பிறந்தா எத்திரம் உரையினோடு இயங்கி இணைந்து இழந்து எளிவே என்றெல்லாம் பேசுகிறார். ஓயாத மலரயனே முதலாக உளராகி மாயாதவானவர்க்கும் மற்றொடிந்த மண்ணுயிர்க்கும் நீயாதி முதல் தாதை நெறிமுறையால் இன்றெடுத்த தாயாவர் யாரே தருமத்தின் தனிமூர்த்தி. அப்பா நீ தாயாக இருக்கிறாய், உனக்கு யாரு தாய்? நீ ஆதிமூர்த்தி, நீயாதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் ஆயாத சமயமும் நின்னடியவே அயலில்லை. தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்குண்டோ? தீயாரின் ஒளித்தியால் என்ன அழகாக பேசுகிற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிறானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றில் நெருப்பென் நின்ற நெடுமானாலே அன்றால் பேசுகிறாள். ஒழித்தி மகனாய் பிறந்து ஒழித்தி மகனாய் ஒழித்து வளர, இங்கே கம்பன் பேசுகிறார், தீயாரின் ஒழித்தியால் நீ ஆதி பரம்பொருள், ஆதியான ஆதி நீ, ஆதி கேசவன் நீ, நின்னவே உலகங்கள் இந்த உலகம் முழுவதும் உன்னை சார்ந்துதான் இருக்கின்றன. ஆயாத சமயமும் நின்னடியவே அயலில்லை. சமயங்கள் பல, இதற்கெல்லாம் மூல சமயம் ஒன்று இருக்கிறது. சமயங்களுக்கு இயல்பு, சடங்குகள், தத்துவங்கள், இதற்கு முன்னாலேயே ஆதிக்கிழங்காக ஒன்று இருக்கிறது. முதல் தனி வித்து என்று சொல்வார் நம்ம ஆழ்வார். முதல் தனி வித்து, ஒரிஜினல் பேஸ். நீயாதி முதல் தாதை நீயாதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் ஆயாத சமயமும் நின்னடியவே அயலில்லை. தீயாரின் ஒழித்தியால் தீயவர்களிடத்திலே நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய். வெளி நின்றால் தீங்குண்டோவியாத பெருமாய விளையாட்டும் வேண்டுமோ? இதை விட எப்படி அருமையாக பேச முடியும்? கம்பன் விராதன் என்று சொல்லி ஒரு அரக்கன் மூலமாக வைணவ தத்துவத்தை, ஆழ்வார்களுடைய அடிநாதத்தை இங்கே அற்புதமாக பதிவு செய்கிறார். அரண்ய காண்டத்திலே வீயாத பெருமாய விளையாட்டு, ஓயாத விளையாட்டு, தீராத விளையாட்டு, அழகிலா விளையாட்டு பார்த்திருக்கிறோம். இங்கே சொல்லுகிறார், வீயாத பெருமாய விளையாட்டும் வேண்டுமோ? சுருக்குவார இன்றியே சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய். பெருமானே, நீ வாமனாக வந்தபொழுது ஒரு குரலாய் நிலம் ஓவடிமண் வேண்டிய பொழுது உன்னை சுருங்கி என்று சுருங்கிக் கொள் என்று சொன்னது யார்? அம்பரமூடரு தூங்கி உலகளந்தாயே அப்போது பெருக்கினார் உன்னை. பெருக்கு உன்னை பிரிவினாக ஆக வேண்டும் யார் சொன்னது? நீயே சுருக்குவார இன்றியே சுருங்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய். ஆகையினாலே எம்பெருமானே வீயாத பெருமாய விளையாட்டும். விளையாட்டிலே யார் ஜெயிப்பார் யார் தோப்பார், விளையாட்டு எப்படி இருக்கும் முன்னாலே சொல்ல முடியாது. அதுதான் விளையாட்டு. விராதன் ராமனை பார்த்து ஞான பெருக்கோடு பேசுகிறான். தாய் தன்னை அறியாத கன்றில்லை தன் கன்றை ஆயுமறியும் உலகின் தாயாயினைய நீ அறிய பொருளும் அவையும் நிலையறியாமாய் இது என் குலோ வாராதே வரவல்லாய் வாராதே வரவல்லாய். திருவாய்மொழி, வந்தாய் போல வாராதாய் வாராதாய் போல் வருவானே வாராதே வரவல்லாய். என்ன அழகாக கேஷுவல் சாதாரணமாக கம்பன் பெரிய வைணவ தத்துவத்தை இங்கே காட்டுகிறான். விராதன் துதியாக வாராதே வரவல்லாய் தாய் தன்னை அறியாத கன்றில்லை பெரிய
ஆயிரக்கணக்கான பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிற மந்தை, பசு மந்தை, பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் தாய் பசுக்கள், எல்லாம் கன்றுகின்ற பசுக்கள். கன்றுகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கின்றன, கொட்டிலே இருக்கின்றன, கட்டப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு கன்று கயிறை அறுத்து கொண்டு கன்று கிறங்கி அந்த கன்று ஓடி வருகிறது. அம்மா அம்மா என்று கத்துகிறது. அங்கே இருக்கிற அந்த மெய்ப்போன் பார்க்கிறான், அந்த கன்றை அந்த மந்தைக்குள்ளே விட்டு விட்டார். அவனுக்கே தெரியாது அந்த கன்றினுடைய தாய் யார் என்று. அந்த கன்று சுற்றி சுற்றி உள்ளே புகுந்து பல தாய்ப்பசுவின் மடிகளை முட்டி முட்டி வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு கடைசியாக தன் தாயை அறிந்து விடுகிறது. தோட்டத்தின் மேயுது வெள்ளை பசு, இங்கே துளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நக்கி குடிக்குது கண்ணுக்குட்டி. தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு கன்றையும் பசுவையும் வைத்து பாடுகிறார். இங்கே இந்த கன்று குட்டி தன் பசுவை கண்டு விட்டது, பாலை அறிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது விராதன் இந்த கருத்தை வைத்து ராமனை கேட்கிறான், ஐயனே தயரதன் மைந்தனே பெருமானே, தாய் தன்னை அறியாத கன்றில்லை, ஆயிரக்கணக்கான பசுக்கள் மேயக்கூடிய இடத்திலே அந்த கன்றுக்குட்டியானது தன் தாயை அடைந்து விட்டது, தாயும் கன்றை அடையாளம் கண்டுகொண்டு விட்டது. இதன்மை அறியாத கன்றில்லை, தன் கன்றை ஆயும் அறியும். இப்போது காயும் அன்று சேர்ந்து விட்டன. விராதன் கேட்கிறான் கேள்வி முக்கியம், உலகின் தாயாகினைய பெருமானே, நீ தாய் அல்லவா, நீ எறிய பொருளும் உன்னை எல்லா உயிர்களும் இறைவன் இறைவன் என்று கூறுகின்றனவே, இறைவா பெருமானே, நீ அத்தனை பேரையும் அத்தனை உயிர்களையும் உனக்கு தெரியும் அல்லவா, நீ எறிய பொருளும் தாயாகிய நீ கன்றுபோல் இருக்கக்கூடிய ஜீவ கூட்டங்களை ஆன்மாக்களை தெரிந்து கொள்கிறாய், அவை உன்னை நிலை அறியா, மாயை இது என் கோலோ. ஆனால் இங்கே கன்றுக்குட்டி பசுந்தாயை அறிகிறது, பசுந்தாய் கன்றுக்குட்டி அறிகிறது, ஆனால் உலகின் தாயாய் ஐய உன்னை எனக்கு தெரியும். என்ன சொல்லுகிறான் விராதன், நான் இப்பொழுது உன்னால் அழிக்கப்பட்ட பிறகு ஞான உரு பெற்று உன்னை தெரிந்து கொள்கிறேன், ஆனால் அதற்கு முன்ன நான் அஜ்ஞானியாக இருந்தனே. அஜ்ஞானி நாமயா தோஷான சேஷான் விகிதாம் வரே சமத்துவம் சமத்துவம் சேஷசைல சிகாமணே தெரியேன், பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியாயினவில் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், தாய் தன்னை அறியாத கன்றில்லை, கன்றும் தாயை அறியும் உலகின் தாயாய் ஐய, நீ அறிய பொருளும் அவை உன்னை நிலையறிய, மாயை இது என்களோ வாராதே வர வல்லாய். ராமபிரானை பார்த்து அரக்கனாக இருந்தவன் இப்பொழுது அறிவு பெற்று ஞானத்தினாலே தெய்வீக உடல்நிலை பெற்று விராதன் பேசுகிறான். ராமனை பார்க்கிறான், பக்கத்திலே சீதா பிராட்டியை பார்க்கிறான், சீதா பிராட்டியை லட்சுமியாக எண்ணுகிறான், திருமகளாக எண்ணுகிறான். கவனித்து பார்க்கிறான், ராமபிரான் மண்ணின் மேலே நின்று கொண்டிருக்கிறான், பூமாதேவி மேலே நின்று, பூமகளும் ஒரு மனைவி, திருமகள் ஒரு மனைவி, பூமகள் ஒரு மனைவி இறைவனுக்கு திருமாலுக்கு. இங்கே திருமால் தான் ராமன் என்று தெரிந்து கொண்ட விராதன் ராமனை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை மனதிலே நினைத்துக் கொண்டு இங்கே பேசுகிறான், ராமா உனக்கு இரு மனைவியர்கள், ஆம் நீ நாராயணனாக இருக்கும் பொழுது உனக்கு பூமகள், திருமகள் இரண்டு பேர் உண்டு, ஆனால் நீ திருமகளை விட பூமாதேவி மேல்தான் மிகவும் காதல் கொண்டு மயக்கமுற்று இருக்கிறாய், ஏன் தெரியுமா, காரணம் சொல்லுகிறான் விராதன், அறவாகி சுமத்தியால் அயிரையிட்டில் ஒரு வாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான நில மகளை இக்கறிந்தால் சீராளோ மறுவாரும் துளாயலங்கள் மணிமார்பில் வைகுவார். சாமபிரானே
உனது இல்லத்திலே சண்டை வராதா? ஓரகத்தி ஒருத்தி திருமகள், ஒருத்தி பூமகள், பூமகள். நீ பூமகளைத்தானே அதிகமாக காதலிக்கிறாய், உன் செயல் காட்டுகிறது. பரவாகி சுமத்தியால் அகிலேற்றில் என்பதியால் ஆதிசேஷனாகி பூமியை சுமக்கிறாய், நிலமகளை தாங்குகிறாய். வராக அவதாரத்திலே பன்றியாகி மாசுலா மாசுடம்பில் நீர்வாராமானமிலா பன்றியாய் தேசுடைய தேவர் என்று சொல்வார்கள் ஆழ்வார்கள். வராக அவதாரத்திலே நீ உன்னுடைய எயிற்றிலே பல்லிலே பூமி பிராட்டி சுமக்கிறாய். அளவாகி சுமத்தியால் ஐயேற்றில் எந்துதியல் ஒருவாயில் விழுங்குதியால் இந்த உலகத்தை வேண்டி விடுகிறாய். ஒரு வாயில் விழுந்துதியால் ஓரடியால் ஒழித்தியார் உன் திருவடியாலே மூலகும் ஈரடியால் முறை திறம்ப வகை முடிய இரண்டடியால் அழைக்கிறாய். ஒரடி பூமி நுரையாகாய் ஓரடியால் ஒழித்தியால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாளே திருமகள். திருவான நிலமகளை இது அறிந்தால் சீராளோ? திருவான நிலமகளை அந்த பூமி பிராட்டியை ஒரு அறவாகி சுமத்தியால் அகிலேற்றில் ஏந்துதியால் ஒரு வாயில் விழுங்குதியால் ஒரடியால் ஒழித்தியால் மறுவாரும் துழாயலங்கள் மணி மார்பில் வைகுவா. உன்னிடத்திலேயே மார்பிலேயே அகலகில்லேன் 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 நிறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பாதல நித்யவாசரதிகாம் சாந்தி சம்வர்தினியும் சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்களுற்றவா. எம்பெருமானி உன்னோடு இருக்கக்கூடிய நிலமகள் இப்படியெல்லாம் உன்னாலே அணைக்கப்படுகிறாள், இணைக்கப்படுகிறாள், பிணைக்கப்படுகிறாள் என்பதை அறிந்து உன்னுடைய மார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டி லக்ஷ்மி மகாலட்சுமி திருமகள் சினங்கொள்ள மாட்டாளா என்று கேட்கிறார். என் அழகான கருத்து கம்பநாடர். இப்படி ராமனை விராதன் அற்புதமாக புகழ்கிறான். அப்போது சந்தேகத்தோடு ராமன் அந்த விராதனை பார்க்கிறான். ஏ விராதனே, அரக்கனாக இருந்தபோது நீ இருந்த நிலை வேறு, இப்பொழுது என்னாலே ஆட்கொள்ளப்பட்டு தெய்வீக நிலை அடைந்து தேவனாக இருக்கிறாய், இப்போது நிலை வேறு, ஏன் இப்படி என்று வாயாலே கேட்கவில்லை, கண்ணாலே சந்தேக பார்வையிலே பார்க்கிறான். அதுக்கு விராதன் தன் வரலாற்றை கூறுகிறான். கள்ளமாய வாழ்வெல்லாம் வில்லஞானம் வீசுனாள் வள்ளல் வாழி கேளன உள்ளவார் உணர்த்தினான். தன்னுடைய வாழ்க்கை ஏன் அரக்கனாக மாறினான் என்பதை பற்றி சொல்லுகிறான். இம்பருற்று எயிரினேன் வெம்பு விற்கை போயிற போர் தும்புரு தனதன் சூர் அம்பர துளேனரோ. இம்பர் உற்று இது எயிரினேன் வெம்பு விற்கை வீர பேர் தும்புரு தனதன் சூர் அம்பர துளேனரோ. நான் குபேர உலகத்திலே இருந்தேன். தும்புருவாக ஒரு சாபத்தின் காரணமாக இந்த உலகத்திலே பிறந்தேன். கறக்க வந்த காம நோய் துறக்க வந்த தோமினால் இரக்கமின்றி ஏவினான் அரக்கன் மைந்தனாவினே. சாபத்தின் காரணமாக தேவலோகத்திலே இருந்தவன் இந்த பூலோகத்துக்கு அரக்கனாக வந்தேன். அன்னசாபம் ஏவினான் இன்னல் தீர்வேதேதென நின்ன தாலி நீங்கும் என்று குணத்தினான். இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று கேட்டேன். எம்பெருமானே உன் திருவடி பட்டால் நீங்கும் என்றான். என் திருவடி பட்டது நான் உய்ந்தேன். அன்று மூலமாதியாய் இன்று காரு மேழையேன் நன்று தீது நடலேன் தின்று தீய தேடினே. அன்று முதல் நான் பாவமே செய்து பாவியானேன் தின்று தீய தேடினேன் நன்று தீது நாடலே. எம்பெருமானே நீயே வந்து என்னை ஆட்கொண்டாய். தூண்ட நின்ற தொன்மைதான் வேண்ட நின்ற வேதனோல் பூண்டனில் போலங்கொள்தாள் தீண்ட இன்று தேடினேன்
தாழ் தீண்ட நின் புலன்கொள் தாழ் தீண்ட என்று தேறினேன். கிணத்தில் வந்த தீதராம் அறுத்தவும் பெருமானே நான் செய்த பாவங்கள் எல்லாம் அறுத்த உன்னையாதனே ஒருத்த தன்மை ஊழியாய் பொருத்தி என்று போயினான். விராதன் தன் சாபம் நீங்கி தன்னுடைய சொந்த உலகத்துக்கு செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது ராமன் பக்கத்திலே உள்ள முனிவர்கள் சோலை அடைகிறார்கள். பக்கத்திலே சரபங்கன் என்ற ஒரு அற்புதமான முனிவன் அவருடைய தலக்குடில் பர்ணசாலை அடைகிறார்கள். அப்போது அற்புதமான காட்சி, இந்திரன் வருகிறான். சரபங்கருக்கு இந்திர பதவி தயாராக இருக்கிறது, வா என்று இந்திரனை அழைக்க சரபங்கன் எம்பெருமானே ராமனே இங்கே வந்திருக்கிறான், நாளை என்னுடைய பர்ணசாலைக்கு இலைக்குள்ளுக்கு வரப்போகிறான், எனவே நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் எம்பெருமான் வருகிறான். எந்த உலகு யாவையும் எவ்வுயிரும் தந்தான் உலையும் மரிதந்தனால் நந்தாத பெரும் தவநாடு நீ வந்தாயனின் எதிரே வருவான். இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. இப்படி சரபங்க முனிவர் இந்திர பதவியே வேண்டாம் என்று மறுத்து ராமனுடைய அற்புதமான திவ்ய தரிசனத்திற்காக காத்திருக்கிறார். அதே நேரத்திலே இந்திரன் ராமனை பார்த்து புகழ்கிறார். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே. அழகான விஷயம், தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே ஈந்தவரம் உதவையை நினியே என்றாய் நினைதால். அற்புதமாக இந்திரன் ராமனை புகழ்ந்து பேசுகிறான். ஒன்றாகி மூலத்து உறவும் பலவாகி உணர்வும் உயிரும் பிரிதாகி ஊய் சென்றாதரும் காலத்து அந்நிலையதாகி திறத்துலகம் தானாகி செஞ்சவே நின்ற நன்றாகி ஞான தனி கொழுந்தே கொழுந்தே தனி கொழுந்தே ஞான தனி கொழுந்தே. இதெல்லாம் சொல்லி இந்திரன் போய்விட்டான். சரபங்கன் ராமனுடைய திருவள்ளியை விழுகிறான். விழுந்து நெருப்பை மூட்டி அங்கே பக்கத்திலே ஆகுதி என்று சொல்லுவார்கள், பூர்ணாகுதி என்று சொல்லுவார்கள். யாகங்கள் வேள்விகள் செய்யும் போது கடைசியிலே அற்புதமான பொருளை அதிலே இடுவார்கள். மிக சிறந்த பொருள்களை அதிலே தீயிலே அர்ப்பணிப்பார்கள். இங்கே சரபங்கன் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறான். வரிசிலை உடவனும் மறை உடவனை நீ புலி தொழில் என அறி புகுதி எனும் திருமகள் தலைவசை திருகுனை உரையான் எரிபுக நினைவு வந்தரு என நெருப்பிலே விழப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான வார்த்தை, வரிசிலை உழவன் மறை உழவன். வரிசிலை என்பது வில், அதை உபயோகிப்பவன் ராமன். வரிசிலை உழவன் ராமன், மறை உழவன் வேதத்தை உழுது கொண்டிருப்பவன். இவன் வில்லால் விழுகிறான், அவன் சொல்லால் விழுகிறான். இப்படி இந்திரனையே மறுத்துவிட்டு, இந்திர பதவியை மறுத்துவிட்டு எம்பெருமான் எதிரிலே நெருப்பிலே விழுந்து தன்னை அழித்துக் கொள்கிறான். ஆயிர முகமுள தவறு அயர்குவன் யார் நீ இவன் வருதி எனும் நினைவுடையேன். ஆயிர முகமுள தவம் அயர்குவன் யார் யாகம் செய்து இந்திர பதவியை பெறுவது அது கூட எனக்கு வேண்டாம். போயின இருவினை புகழொரு விதியால் மேயின இனி ஒரு வினை இளைவிரலோய். எனவே உன்னை தலக்கோம் இல்லாதால் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து ஆகையினாலே ஆதலில் இது பெற அருளென உரைய காதலி அவளோடு கதல் எழி மூழ்கி போதலை மறுவினன் ஒரு நெறி புகழா வேதமும் அறிவு அருமிகு பொருள் உணர்வோர். அந்த நெருப்பிலே ராமநெதிரே விழுந்து பூர்ணாகுதியாக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு தேவரும் முனிவரும் உருவது தெரிவோர் மாவரும் நறுவிலை மலர் அயன் முதலோர் ஏவரும் அறிவினில் இருவினை உருவி போவது கருதுமகோ அருநெறி புக்க. ராமாயணத்திலே எத்தனை முனிவர்கள், வசிஷ்டரைப் போல விஸ்வாமித்திரர் இல்லை, விஸ்வாமித்திரைப் போல சதானந்தர் இல்லை, சதானந்தரைப் போல ஜனகர் இல்லை,
கனகரை போல சரபங்கர் இல்லை. பின்னாலே நாம் அகத்தியரை பார்க்க இருக்கிறோம். இடையிலே பரசுராமன் என்ற ஒரு கோபமுனியை பார்த்தோம். இப்படியாக எத்தனை முனிவர்கள் என்னென்ன காட்சிகள் அத்தனைக்கும் அடைக்கலமாக இருப்பது ராமாயணம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சரில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிருமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொட வண்டினமார்த்தெழவாழ் தொழி சூவகுலாரண்யமேங்களாசாசனவரே மதராச்சாரிய புரோகம் சொல்வை சமூகராச்சாரி தத்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.